இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜிடி அண்டு எஸ்ஆர்ஜ் வந்து இன்றைக்கி மோதுறாங்க. இன்றைக்கி வந்து ப்ரெடிக்ஷன் வந்து இப்போ சொல்லிடுறேங்க. இன்றைக்கி வந்து 7:30 மோதுறாங்க. 7:30 வந்து எஸ்ஆர்ஜுக்கு நல்ல ஒரு நாளுங்க. இதனால வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஜ் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக 100% வின் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 100% கன்ஃபார்ம் இன்றைக்கி எஸ்ஆர்ஜ் தாங்க வின் பண்ணுவாங்க. இப்போ நேற்று இப்போ இது இருக்கட்டும் தான் ஆர்சிபி வந்து வின் பண்ணால் பார்த்தீங்கன்னா அழுதுருப்பீங்க. அந்தளவுக்கு வேறு லெவலில் வின் பண்ணாங்கங்க. இப்போ இவங்க வந்து ஜெயிச்சது நேற்று கேகேஆர் ஜெயிச்சது வந்து எல்லா டீமுக்கும் ஒரு சாதகமாக போச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேகேஆர் பார்த்திங்கன்னா 13 மேட்ச்சுக்கு 12 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அதே ராஜஸ்தான் இன்றைக்கி ஜெயிச்சிருந்தாங்கன்னு ப்ளே ஆஃபில் ஒரு கால் எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க தோற்றதுனால 13 மேட்ச்சுக்கு 12 வெற்றி தாங்க இருக்குது. இப்போ இவங்க வந்து 12 மேட்ச்சுக்கு 12 பாயிண்ட் இருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட் ஒரு எல்லா டீமுக்குமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிங்க மும்பை லக்னோ ஆர்சிபி ஆர்ஆர் கேகேஆர் பஞ்சாப் இந்த எல்லா டீமுக்குமே வாய்ப்பு இருக்குது. எலிமினேட்டட்னா எஸ்ஆர்ஹெச் அண்டு டெல்லி தாங்க எலிமினேட்டட். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்சிபி என்ன நடந்துச்சுன்னே தெரிலங்க. எல்லா பேட்ஸ்மேனுக்கும் டக்கு டக்குன்னு டக்கு 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 டக்குன்னு போகிறாங்கங்க. பிரேஸ்வலுக்கு 2 விக்கெட்டு, பர்னலுக்கு 3 விக்கெட்டு, சிராஜுக்கு 1 விக்கெட், எல்லாருக்குமே கரண் சர்மாவுக்கு 2 விக்கெட்டு முதற்கொண்டு விழுகுதுங்க. அந்தளவுக்கு டக்கில் அவுட் ஆயிருக்காங்க ஆர்ஆர் பேட்ஸ்மேன். நேற்று ஆர்ஆர் பேட்ஸ்மேன்கள் டக்கு அவுட் ஆனதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் தட்டி விடுங்கன்னு வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.